சட்டி பனியன்லாம் போடுறோம்ல, ஆமா அதுக்கு ஒரு டே. அதுக்கு சட்டி பனியன் தேவையா? ஆமா. அது எப்படி? இப்ப நம்ம ஊர்ல வேஸ்டி டேன்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்? வேஸ்டி, ஆமா வேஸ்டி டே இருக்கு. வேஸ்டி எப்பவும் இல்லையே? இருக்கு, வேஸ்டி டே இருக்கு. அமெரிக்காவில அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த உள்ளாடைகளுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5ஆம் தேதி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு அதை வந்து கொண்டாடுவாங்க, அதை தொட்டு கும்பிடுவாங்க, அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்களாம். நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில இருந்து ஒரு 5 வந்திருக்கு. எடுத்துட்டோமா? பாத்தீங்களா? டவுசர். டவுசர், ஆமா. எத்தனை வீடியோ பாப்பீங்க நீங்க? அமெரிக்கால இந்த மாதிரி ஜெட்டியா போடுவானுங்க சொல்லுங்க. இது நம்மளுக்குள்ள டவுசர்ல, இது நம்ம ஊர், நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். இதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்மளும் செலிப்ரேட் பண்ணுவோம். சரி, இத வந்து பார்த்தனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு நாள் மட்டும் இதுக்கு மரியாதை கொடுத்து இத வெளியில போட்டுட்டு போவோம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ளாடை தினமாக கருதப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. மக்களால் வந்து காதலுக்கு மரியாதை மாதிரி ஜட்டிக்கு மரியாதை அந்த ஊர்ல தந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் லூசு மாதிரி அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் இந்த இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. ஏ, ஹாப்பி ஜட்டி டே, ஹாப்பி ஜட்டி டே நான் சொல்லுவோம். பிரியங்கா வேணுமா, மாகாப்பா வேணுமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், எதனால அங்க சைட் போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நமக்கு சட்டி இந்த நமக்கு பிடிக்கும். ஓகே, எல்லாம் உங்க ஏரியான்றதால நீங்க போறீங்க, கரெக்டா இருக்கு. ஓகே, என்ஜாய். நாங்களா ஏரியா ஜட்டி பாய்ஸ். ஓகே, ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ளாடை தினமாக கருதப்படுகிறது அப்படின்றது. கரெக்டான பதிலா இருந்துச்சுனா நீங்க எல்லா ரெண்டு பேருமே அந்த ஜட்டி போட்டுக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கணும். கரெக்டா தப்பா சொல்லுங்க. Time to change.